எல்லோருக்கும் வணக்கம். எல்லோருமே நிறையா பேசிட்டாங்க, ஸோ எனக்கு ஸ்லிப்பெல்லாம் வைக்க தேவையில்லை, நான் கம்மியாக தான் பேசுவேன். ஸோ வந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். செல்வமணி சார் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ராஜவம்சம் இந்த படம் வந்து கூட்டு குடும்பத்தை பற்றி சொல்கிற ஒரு படம். ஸோ அதை நம்ம ரொம்ப இழந்துட்டோம். கூட்டு குடும்பம்ன்ற ஒரு விஷயத்தை நம்ம இழந்த ஒரு விஷயம் அது. நம்ம குடும்பமாக பார்க்கும்போது எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும். எனக்கு வந்து சிவா, என் நண்பர் சிவகுமார் தான் இந்த கதை கதைகிட்ட கேளுங்கன்னு சொன்னார். கேட்டோம். அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் ராஜா சாரை மீட் பண்ண வச்சாரு. பேசணும் பேசும்போது சொல்லும்போது அவர் ஆர்டிஸ்டாக ஒரு லிஸ்ட்டு கொடுத்தாரு. 40 பேர் கதை கேட்டோன்னு எனக்கு பயமாக இருந்தது. 40 பேர் புதுசாகவே போயிடுவோமா, அதான் நல்லாயிருக்கும், டேட்ஸ் பிரச்சனை இருக்காது, பட்ஜெட் கம்மியாகும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இருந்தேன். ப்ரொடியூசர்ட்டையும் அதுதான் நான் முதல் ராஜா சார்கிட்ட கேட்டது. சார், இது 40 பேர் எழுதியிருக்க லிஸ்ட்டில் இவ்வளோ பேர் போட்டோம்னா நம்ம பட்ஜெட்டும் ஜாஸ்தியாகும், டைம் டிலே ஆகும் சார், எல்லாமே புதுசு போயிடலாமான்னு கேட்டோம். அவர் சொன்னார், இல்லை சார், இந்த ஆர்டிஸ்ட்டு தான் போடணும் அப்படின்னு ப்ரொடியூசர் சொன்னார். ஸோ அதுக்கு நான் நன்றியை தெரிவிச்சேன். அவர் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருந்தார் இந்த கதை மேலே. ஃபஸ்ட்டு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக வந்தார் ராஜா சார். சொல்லும்போது ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது தான் தெரிஞ்சேன், சார் நான் வந்து கூட்டு குடும்பத்திலேருந்து தான் சார் வந்தேன் கிராமத்தில் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். அவரும் சொன்னார், அவரும் கூட்டு குடும்பத்திலேருந்து தான் வந்திருக்காரு, அவரோட ஃபேமிலியும் பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலி தான். ஸோ அந்த படம் பார்க்கும்போது நீங்கள் அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், ஃபீல் குட். அதை என்னென்னா எல்லாத்தையும் மறந்து போய் ஒரு படம் பார்த்துட்டு வரீங்களா, அப்படி இந்த படம் இருக்கும். ஸோ இந்த படத்தில் வந்து நான் சீனியர் ஆர்டிஸ்டோட நடித்தது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ராதாரவி சார், விஜயகுமார் சார், எல்லாரோடையும் தம்பி ராமையான எல்லாரோடையும் நடித்தது வந்து ரொம்ப. ராஜ்கபூர் சார், நான் ராதாரவி சார், ராஜ்கபூர் சார்லாம் ஒரு வில்லனாகவே பார்த்து வந்துட்டேன். நான் அவர்கிட்ட ராஜ்கபூர் சார்ட்டே நான் சொல்லியிருக்கேன் நேரில், அவ்வளோ தங்கமான ஒரு நல்லவர். நான் அவரை சினிமாவில் பார்த்து வில்லனாகவே பார்த்துட்டோம். கிடாரி படத்துக்கு ராஜ்கபூர் சார்னு சொல்லே, அவரெல்லாம் போட்டோம்னா அடம் பிடிப்பார்ப்பா, வேணாம்ப்பா அவர் வச்சலாம் நம்ம பண்ண முடியாது அப்படின்னு நினச்சி இந்த படம் பண்ணும்போது தான் சொன்னேன், சார் கிடாரியில் ஒரு கேரக்டர் சொன்னால் ப்ளஸ் சார் டேரக்டர் நான் தான் வேணான்னு சொன்னேன், ராஜ்கபூர் சாரை வச்சு போக முடியாதுன்னு நினச்சேன். சிலர் அந்த ஸ்க்ரீனில் பார்த்தே அப்படியே நமக்கு தெரியும், அப்படி தெரிஞ்ச ஒரு அவரோட பழகும்போது அவ்வளோ இனிமையாக இருந்தது. இது குடும்பமாக எல்லாமே நிக்கி கல்ராணி இதில் வந்ததும் ஒரு நல்ல விஷயம் வந்தது. அவங்களோட போஷனை ஒன்று ஒன்று கேட்டு கேட்டு கதர் கதர் இது என்ன அப்படின்னு கேட்டு கேட்டு தெரிஞ்சு அவனும் அதை சிலைக்காமல் சொல்கிற ஒரு விஷயமும் அவ்வளோ இதாக இருந்தது. இவ்வளோ பேத்தையும் ஹேண்டில் பண்ண கதிர் தான் இதுக்கு முக்கிய காரணம். கதிரும் கேமராமேனும் தான், அவங்க எல்லாத்தையும் இது முடியாது. ஏன்னா நான் அப்படி போயிடலாம், ஆர்டிஸ்ட்டாக வந்து நிற்கலாம், ஆனால் இவங்கள பேத்தையும் சமாளிக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு பதில் சொல்லணும், அசிஸ்டன்ட் டைரக்டர் பதில் சொல்லணும், ப்ரொடக்ஷன் மேனேஜர் சொல்லணும், இதுக்கு சிவா அதுக்கு ஒவ்வொருத்தரையும் கன்வின்ஸ் பண்ணணும், நம்ம பாண்டி கன்வின்ஸ் பண்ணணும். இந்த பாண்டியை பற்றி எல்லாமே சொன்னாங்க, ஆனால் அந்த பாண்டியை வச்சது வந்து ராஜா சார் தான். அவங்களுக்கு சொன்னாலே இது கேட்பாங்க, எதுவும் சொல்லக்கூடாது, இல்லைன்னு மட்டும்தான் சொல்லணும் அப்படின்னு வடிவேல் காமெடி ஒன்று வரும் பாருங்க, அந்த மாதிரி சொல்லி அனுப்பிச்சிருப்பாரு. அவர் யாரை விட்டாலும் விடுவார்னு தெரியல, அடுத்த படத்தில் பாண்டியை விடவே மாட்டார். ஸோ ஹேண்டில் அந்த ப்ரொடக்ஷன் டீம் ஹேண்டில் பண்ணது, டைரக்ஷன் டீம் வந்து ஹேண்டில் பண்ணது வந்து, ஏன்னா எத்தனை ஆர்டிஸ்ட்டு அதை ஹேண்டில் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸி இல்லை, சூப்பராக பண்ணாங்க. ரேகா மேடம், நிரோஷா மேடம் ஃபஸ்ட்டு வந்து டீம் ஃபார்ம் ஆகும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு கூட்டு குடும்பத்தில் எப்படி ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும், அதெல்லாம் சமாளித்து பண்ணணுன்ற போது 2 நாள் 3 நாள் இவங்களை சேர்க்குறக்குள்ளேயும் ஒரு கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கொஞ்சம் அப்படின்னு கதை என்ன சார் கது அசரவே அசராத, குடும்பத்தை சேர்க்குற மாதிரி தான் அப்படியே சேர்த்துருவோம் வா அப்படின்னா, நீ படத்தில் கண்ணன் என் பேரை வச்சு வச்சுருக்க மாதிரி தான் நிஜத்தில் நீயாக இருக்கணும், நான் வந்து படத்தில் தான், நீ நிஜத்தில் நீ இது சிரிடா சிரிச்சனா அதான் வாங்கடா அப்படின்னு அவனுக்கும் அட்வைஸ் சொல்லுவேன். சரி சிரிச்சிரு, நீ சிரி, நீ உண்மை அது முடியாது அப்படின்னு சொல்லாத, நீ அன்பாத்தான் சொல்கிற, உன்னோட ஆட்டிடியூட் அவங்களுக்கு புதுசாக இருக்குது, பழகினா தான் தெரியும் உன்னோட ஆட்டிடியூட் அப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நீ முதல் அப்படி படத்தில் கேரக்டர் வச்சிருக்கல எப்படி நல்லவன் எல்லாரோடையும் அன்பாக பழகிறான், அது அது நீ நிஜத்தில் பண்ணு அப்படின்னு ஒரு நாள் ஃபுல்லாக சொல்லி அப்புறம் அதை பண்ணு எல்லாரும் கோச்சுக்குவோம். எனக்கு ஷார்ட் வைக்கல, உடனே ஃபர்ஸ்ட் டேவே எல்லாருக்குமே சீன்ஸ் வந்துடாது, எல்லாருக்கும் டைலாக் வந்துடும், எல்லாருக்கும் டைலாக் கொடுப்பாங்கப்பா இருப்பா சார், டைலாக் கொடுக்க மாட்டேங்கணும், சரி எல்லாருக்கும் பிரித்து கொடு சந்தோஷமாக இருக்கட்டும், சரி சில பேசுகிறாங்க பேசுகிறவங்க பேசட்டும், அதான் சாப்பு இருக்காப்புல இல்லை கட் பண்ணுற இடத்துல கட் பண்ணிடுவாப்புல விட்டுரு அப்படின்னு சொல்லி முடியும் போதெல்லாம் இதுலாம் நம்ம சாம்சார்லாம் கடைசி முடிக்கும் போது அடிப்பாப்புல முடிஞ்சிடும், அது எண்டு டைலாக் சாம்பு தான் அடிப்பாப்புல. நான் சொன்னேன் சார்
சாம்ஸ் நீ வந்து கடைசி பேசாத, கடைசி பேசினா தூக்கிடுவாங்க, ஊடால பேசப்பாரு அப்படின்னு வேற சொல்லிட்டு வருவோம். ஸோ சதீஷ், சதீஷை கண்ட்ரோல் பண்ணுறது அவ்வளோ டபுள் மீனிங். அப்பப்போ இது குடும்ப படமையா, டபுள் மீனிங் பேசாத, நீ எதுக்கு நீயா கொடுக்காத டைம்ல டபுள் மீனிங் வேற ஊடால பேசுவாப்ல, டபுள் மீனிங்லாம் பேசாத, ஸ்ட்ரைட், சில சமயம் ஸ்ட்ரைட் மீனிங்கே பேசுவாப்ல, இதை நான் பேச போறேன் சார் ஒத்துக்குவாரான்னு தெரில, ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் தெரியாமல் என்ன போட்டிருக்காங்கன்னு தெரில. ஸோ அவ்வளோ அற்புதமாக இருந்தது. அதுவும் போக எல்லாருமே இதில் என்னென்னா, ஹீரோவுக்கு என்ன இதுன்னா எல்லாத்தையும் அன்பாக அனுபவிச்சு போகணும், எல்லா ஆர்டிஸ்ட்டையும் போகணும். ஏன்னா 40 பேர் அவங்க அங்கே எடுக்கும்போது எல்லாருமே ஒன்று ஒன்று சாப்பாடு கொண்டு வந்துடுவாங்க. ஒருத்தவங்க சக்கரவள்ளி கிழங்கு மாதிரி கொடுத்து கொண்டு வர மாதிரி, இன்னொருத்தவங்க இந்த முறுக்கு நம்ம சாப்பிட்டு ஆகணும் இல்லைன்னு சொல்லவும் முடியாது. அவகிட்ட வாங்கினா இவன் மட்டும் வாங்க மாட்டாங்க, ஹீரோ அவகிட்ட மட்டும் வாங்க அப்படின்னா, அதெல்லாம் முடிச்சு இவங்களை சேர்த்தவொடனே, இவங்கெல்லாம் சேர்ந்தவொடனே நான் பசங்கள் இருந்தபோது அன்பாலே அழகாகும் வீடு அப்படின்ற மாதிரி அவ்வளோ அற்புதமாக இவங்க ஜெல்லானாங்க. படம் முடிஞ்சவொடனே தான் எல்லாருமே சொல்லுவாங்க சூப்பராக இருந்தது, பெரிய மனசு இல்லை அப்படின்னாங்க. ஸோ எல்லாருக்கும் இந்த இதில் ஒவ்வொருத்தரும் நான் நன்றி, டைம் இல்லை, அதனால் இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது, நிறையா ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்குது, அதில் எல்லாரை பற்றியும் தனித்தனியாக சொல்கிறேன். ஸோ ஆடியோ ரிலீஸ் பண்ணணும், நான் மேடையை முடிச்சுக்கிறேன். சான்ஸ் எதுவும் பேசணுமா கடைசியாக? நீ எப்போதும் பேச வந்து தேங்க்ஸ் அவர் சொல்லிட்டு போறியா? வா, அவர் பாவம் படத்துலேயும் கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் எல்லாரும் செல்வமணி சார் எல்லாமே சொன்னாங்க நான் நல்லா இருக்கேன் அந்த படத்தில் அப்படின்னு. அது காரணம் சித்தார்த்து தான். சித்தார்த் இல்லாட்டி இந்த படம் உண்மையிலே இல்லை. இவ்வளோ பிரம்மாண்டமாக இவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணது சித்தார்த்தோட உழைப்பை நான் பார்த்துருக்கேன். எந்த இடத்துல காம்பாக்டாக எடுக்கணும், எந்த இடத்துல ஒய்டாக எடுக்கணுன்றத வச்சு எல்லாமே பளிச்சுன்னு, நான் மட்டும் இல்லை எல்லாருமே அழகாக இருக்காங்க, சூப்பராக இருக்காங்க, அவ்வளோ உண்மையாக இருந்தது எல்லாருமே, ரொம்ப அற்புதமாக இருந்தது. இந்த படத்தை எடுத்த ராஜா சாருக்கு என்னுடைய மறுபடியும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கேன். சாதாரண விஷயம் இல்லை, ஒரு குடும்பமாக தான் சினிமாக்குள்ளேயும் அதாவது டீமுக்குள்ளேயும் இருக்கும் ஒரு சிறு சிறு சலசலப்பும் ஒரு மனஸ்தாபங்களும் இருக்கும், அதெல்லாம் மறந்து தான் நம்ம வந்து நம்ம படத்தை கொண்டு வரணும். அந்த விஷயங்கள்லாம் நம்ம மறந்துடணும், நம்ம ஈகோ விட்டணும், எல்லாமே விட்டணும், எல்லாம் ஒற்றுமையாக சேர்ந்தால் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம். ரிலீஸ் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ படம் பண்ணுறது கூட இவங்களை வச்சு நாங்கள் எடுத்துட்டோம், ஆனால் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து எல்லா படங்களும், என்னுடைய படங்கள் மட்டும் இல்லை எல்லா படமும், ஒவ்வொரு படமும் ரிலீஸ் பண்ணுறது தான் இப்போ ரொம்ப டஃப்பாக இருக்குது. ஸோ அந்த எல்லாத்தையும் மறந்து ஒற்றுமை அன்னைக்கு வந்து இருந்தோம் பார்த்தீங்களா, இதுதான் குடும்பம், உண்மையான குடும்பம். ப்ரொடியூசர், நான், டைரக்டர், இந்த மூணு பேரும் ஒற்றுமையாக குடும்பமாக இருந்தால் தான் இந்த குடும்பத்தை இழுத்து செல்ல முடியும். 40 என்ன 400 பேர்த்தையும் இழுத்துட்டு போகலாம். ப்ரொடியூசரும் டைரக்டரும் ஹீரோவும் இவங்க சேர்ந்தால் 40 பேர் மட்டும் இல்லை 1000 பேர் இழுத்துட்டு போகலாம். அந்த ஒற்றுமையோடு வந்து இது செயல்படுவோம் என்று சொல்கிறேன். எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி சாம். பார்த்தீங்களா இவ்வளோ பேரில் அவரை மறந்துட்டேன், ஓரமாக இருக்கனால. சாம் அவட நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன், ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. அந்த RR எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அவரோட அந்த ட்ரெய்லரில் ரொம்ப பிடிச்சிருந்தது, படத்துலேயும் பிடிச்சிருந்தது. சூப்பர் சாம், என்னுடைய தம்பி ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. ஸோ அடுத்த படத்துலேயும் நான் இவரை தான் கேட்டுட்ருக்கேன், சிவாட்டை விட்டு கேட்க சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்த படத்தையும் அவரோட நான் ஒர்க் பண்ண ஆவலாக இருக்கேன். ரொம்ப தேங்க்யூ, சூப்பராக பண்ணிட்டேன். பாட்டும் சரி, ஒரு பாட்டு மானை ஒன்று தானே அவர் ஒத்துக்கவே இல்லை அந்த பாட்டை, ஏன்னா ஏற்கனவே இருந்த பாட்டு தான், ஆத்தங்குடி இளையராஜாவும் வடிவேலும் எழுதின பாட்டு. இல்லை சார் நான் ஒன்று எடுத்து போகிறேன்னு சொன்னோம், கதிர் தான் அதை உடாபடியாக இருந்து பண்ணணும், இந்த சாங் தான் வேணும்னு சொல்லி கேட்டார், அதுக்கும் ஒத்துழைப்பு கொடுத்தாரு. தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்யூ சசி சார். இப்போது